வாஸ்து பிரச்சனை குடும்ப சங்கடங்கள் போன்ற பல பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வாக சர்வ ரக்ஷா இயந்திரம் அண்டர் வாட்டர் டெனல் அக்வாரியம் அட் விஜிபி மெரைன் கிங்டம் சென்னை. வணக்கம். இறை வணக்கத்தை கூறி நீ வீடியோக்குள்ள போவோம். வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக ஹவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கன்னி ராசியை பற்றி. கன்னி ராசி கால் வைக்கும் இடத்திலெல்லாம் கன்னி வெடியா. கன்னி ராசி அதாவது கன்னி ராசி அப்படிங்கிறது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால புருஷனுடைய பயணம் என்பது மேஷராசியிலிருந்து ஆரம்பிக்குது. கன்னி ராசி என்பது ஆறாம் வீடு, இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ கன்னி ராசி என்பவர்கள் என்ன வந்து கோத்ரூ பண்ணிட்டு இருக்கிறாங்க, கன்னி ராசி என்பவர்களில் பல பேருக்கு வந்து வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு. கன்னிராசி அன்பர்கள் பல இடத்துல திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை ஓடிட்டுருக்கு. ஒன்று திருமணம் ஆகாதவர்கள், மற்றொன்று திருமணம் ஆனவர்கள். திருமணம் ஆகாத வீடுகளில் யாரை திருமணம் செய்து கொள்வது வரன் அமையலையே அப்படிங்கிற ஒரு கொடுமை. திருமணம் ஆனவர்கள் வீட்டில் சரியான ஒரு மனைவி அமையவில்லை, சரியான கணவன் அமையவில்லை, ரெண்டு பேருக்குள்ள சண்டை சச்சரவுகள், இதனால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், இது ஒரு பக்கம். இப்போ இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை நடுவில் கன்னிராசிக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறோம்னா, ஒரு ஆண் மகன் கன்னிராசியில் இருக்குது, ஒரு 30-35 வயது மயக்கிறதுக்கு. அவருடைய தினசரி வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு குட்டியாக சின்னதாக ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு அலசல் பண்ணுவோம். காலையில் எழுந்துக்கிறாரு, எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா மனைவி அந்த சத்தத்துடைய தான் எழுந்துக்கிறாரு. இவர் கன்னிராசி, மனைவி வேற ராசி. மனைவியுடைய அவச்சொல், அதாவது ஒரு ஔவையார் பாட்டில் சொன்ன மாதிரி, கொடிது கொடிது இன்சொல் பேசும் பெண்டீர் கையால் உணவு உண்பது கொடிது அப்படின்னு ஔவையார் சொன்ன மாதிரி, மிக கொடுமை. தினந்தோறும் மனைவியிடம் திட்டு, கெட்ட சொற்கள், நிம்மதி இல்லாத ஒரு குடும்ப சூழ்நிலை அதில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்மகன்கள். நம்ம பெண்களுக்கும் இந்த மாதிரி தனியாக பேசுவோம், ஆனால் இன்னைக்கு சூழ்நிலையில் கன்னிராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுடைய வாழ்க்கை. இப்போது உடனே பெண்கள்லாம் வந்து எங்கள் வாழ்க்கையில் துன்பம் இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஒரு எடுத்துக்காட்டுக்காக தான் சொல்கிறோம், இது நான் ஆண் அப்படிங்கிறதுனால சொல்லலை, பொதுவாக தான் சொல்கிறோம். இதை நீங்கள் பெண்களுக்கும் போட்டுக்கலாம். இப்போ இழிவு சொல் பேசக்கூடிய வாழ்க்கை துணை, ஒரு கணவனை உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா மனைவி கையில் திட்டு வாங்குறது, ஏதோ கொடுத்த டிஃபன் பாக்ஸை வாங்கிட்டு இல்லை சாப்பாடு இருக்கோ இல்லையோ பசியோடவே வந்து பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடாமல் கண்டி எடுத்துகிட்டு போகிறாரு, போகிற வழியில் வண்டி பஞ்சர், அந்த பஞ்சரை போட்டுட்டு ஆஃபீஸுக்கு போகிறோன்னா சிக்னல் டிராஃபிக்கில் மீறி ஆஃபீஸுக்கு ஒரு 10:30 போய் சேர்றாரு. அங்கே போனால் அவருடைய ஏற்கனவே அவர் வந்து இவர் செய்யக்கூடிய வேலைக்கெல்லாம் பக்கத்தில் பேர் வாங்கி இருக்கக்கூடிய கலீக்ஸ் எல்லாம் இருக்காங்க, கூட வேலை செய்யக்கூடிய நண்பர்கள். இவர் லேட்டாக போகிறார் அப்படின்னா இன்னுமே வந்து பாதிப்பு அடைஞ்சு இன்னுமே வந்து பிரச்சனைக்குள்ளாகக்கூடிய நபர்கள்லாம் இருக்காங்க. அப்போ மேனேஜர் கூப்பிட்டு, மேனேஜர் கூப்பிட்றது என்ன, இவர் லேட்டாக போனாலே இவர் கூட வேலை செய்கிறவர் ரெடியாக இருக்காரு, வத்தி வச்சுருவார். போன உடனே மேனேஜர் கூப்பிட்டு பூஜை, சரி அதை முடிஞ்சு இருக்கிற வேலையெல்லாம் இழுத்து போட்டு மாங்கு 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 மாங்குன்னு மண்டையெல்லாம் பிச்சுட்டு வேலை செஞ்சால் 3:30 லஞ்சு வந்து பசி உயிர் போது, காலையிலையும் வேறு சாப்பிடல, வெயிலில் வேறு வந்திருக்காரு. சரி அந்த 4 மேலேயாவது லஞ்சு கிச்சு போய் ஒரு டீ காஃபி அவசரமாக சாப்பிட்டு வேலை முடிக்கணுமே, விஜயம் ஆஃபீஸ் விட்டு போகணுமே, அன்றைக்கி வேலையை முடிக்கணும்னு சொல்லிட்டு பண்ணால் அன்றைக்கி 4 வந்து டீ காஃபி சாப்பிட்டுட்டு 4:30 திரும்பி வந்து தன்னுடைய வேலையை அமைக்கக்கூடியவர் 7:30-8:30 வரைக்கும் வேலை செய்கிறார். காலையில் 10:30 வந்தவர் வந்து வேலை செஞ்சுட்டு, ஏன்னா காலையில் தான் லேட்டாக வந்தியே, சாயங்காலம் உடனே டைமை கிளம்பிடுவியா அப்படின்னு ஒரு ஆஃபீஸில் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்காக 8:30 கிளம்புறாரு. அந்த 8:30 கிளம்பக்கூடியவர் வீட்டுக்கு திரும்பி அந்த டிராஃபிக்கில் மிஞ்சி மிஞ்சி அப்படியே வேர்த்து விறுவிறுத்து அப்படியே அந்த இதோட போகிறார். போனால் சரி வீட்டுக்கு போய் ஒரு குளியலை போட்டு அடிக்கிற வெயிலில் நிம்மதியாக சாப்பிட்லான்னு பார்த்தா திருப்பி மனைவி வந்து கண்ணா பின்னான்னு சத்தம் போட்டுகிட்டே சாப்பாடை கொண்டு வந்து போடுற, அது தோசையோ இட்லியோ, அது சாப்பிடும் போதே இவர் விஷம் மாதிரி இருக்கு, இவர் நிம்மதியே இல்லை, ஆஃபீஸ்லேயும் நிம்மதி இல்லை வீட்லேயும் நிம்மதி இல்லை. அதை சாப்பிட்ட இவர் ஏதோ ஒன்று சாப்பிட்டோம், வயிறெல்லாம் கடப்படங்குது காரத்தில், சரின்னு இவர் தண்ணியை குடிச்சிட்டு மோரை குடிச்சிட்டு போய் படுத்தார்னா அங்கேயும் ஏதோ ஒன்று, எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் போகணும், எங்கள் இது மாதிரி சொல்கிறீங்களே பசங்களுக்கு இந்த ஃபீஸு கட்டணும், அது பண்ணணும் இது பண்ணும், ஏதோ ஒரு பிரச்சனையை அவள் எடுத்துக்கிட்டே இருக்கா மனைவி. திரும்பி மறுநாள் காலையில் இதே மாதிரி ஒரு வாழ்க்கை சுழண்டுக்கிட்டு இருக்கு. இதில் வந்து இவருக்கு ஒரு 1% நிம்மதி என்பது எங்கே இருக்குது? ஸோ இந்த மாதிரி
வாழ்க்கையில் கன்னிராசி அன்பர்கள் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய ஏன் இப்படி நடக்குது, இது ஒரு உதாரணம். இது குடும்ப பிரச்சனைகள்ல, இதை தவிர பணம் சம்பந்தப்பட்ட வியாபாரம் சம்பந்தப்பட்ட தொழில்களில் ஏற்பட்ட மிகப்பெரிய நஷ்டங்கள், அந்த நஷ்டத்திலேருந்து எப்படி வெளியில் வருதுன்னு தெரியாமல் திக்கி திணறி தவித்து கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்கள். ஸோ இவர்களுக்கெல்லாம் ஏன் இப்படி நடக்குது? உறவுகள் புத்திர பாக்கியம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்கள், பெற்றவர்களை தன்னை பெற்றவங்களை காப்பாற்ற முடியலையே, மனைவி ஒரு பக்கம் பிடிச்சி இழுக்கிறாளேன்னு நினைக்கிறேன், இல்லை கணவன் ஒரு பக்கம் பிடிச்சி இழுக்கிறாருன்னு நினைக்கக்கூடிய குடும்பத்தில் வாழக்கூடிய கன்னிராசி அன்பர்கள், இவர்களுக்கு மத்தியில் இந்த கன்னிராசி அன்பர்களுடைய வாழ்க்கை என்பது நகர்ந்து கொண்டிருக்குது. ஏன் இப்படி நடக்குது? இதற்கு முதல் காரணம் என்பது, இன்றைய தேதியில் கன்னிராசியிலிருந்து ஏழாம் இடம் என்பது மாரகஸ்தானம் மற்றும் பாதகஸ்தானம், எல்லா உபய ராசிக்கும் அப்படிதான். அப்படிப்பட்ட மாரகம் மற்றும் பாதகஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பகவான் மீனத்திலிருந்து கடந்த ஒரு ஆண்டு அவர் மீனராசியில் சஞ்சரித்தார். அவர் மீனத்திலிருந்து எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மேஷத்திற்கு ஏப்ரல் 21ஆம் தேதி மூவ் ஆகிட்டார். இப்போ மாரகாதிபதி பாதகாதிபதி அஷ்டமஸ்தானத்துக்கு போய் உட்கார்ந்தார்னா இன்னுமே அவஸ்தை, இது நாள் வரைக்கும் களத்திரஸ்தானம் ஏழாம் இடத்துல உட்கார்ந்த மாரகாதிபதி பாதகாதிபதி இப்போ அஷ்டமஸ்தானத்தில் உட்கார்ந்த அவஸ்தையை மேலே கூட்டுறார், அவமானங்களை ஏற்படுத்துறார். கடன் வாங்கின இடத்துல கட்ட முடியல, 10,000 ரூபாய் கடன் தரணும், 9,000 ரூபா தான் இருக்கும், இந்த 1,000 ரூபா டிஃப்ரென்ஸுக்கு வாங்காத பேச்செல்லாம் வாங்க வேண்டிய ஒரு அவசியம். இதற்கெல்லாம் என்ன பண்ணுறது? இந்த மனசில் இந்த கேள்வியோட இந்த ஏக்கத்தோட ஏதாவது ஒரு விடிவு கிடைக்குமா அப்படின்னு நினச்சி இயங்கி கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசினியர்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி? இந்த வழியை நான் கடைசியில் வீடியோவில் சொல்கிறேன், கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள், கண்டிப்பாக இதுக்கு வழி இருக்குது, நம்பிக்கையோடு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். முதல் விஷயம், நீங்கள் உதவி யாருக்காவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா கன்னிராசி நேயர்கள் கொஞ்சம் அதை தள்ளி போடுங்க, நான் சொல்கிறத தப்பாக எடுத்துக்காதீங்க, உதவி செய்ய நினைக்கிறத கொஞ்சம் தள்ளி போடுங்க, உதவி செய்யாமல் ஒரு தடவைக்கு 4 தடவை யோசித்து மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதுல இறங்குங்க. ஏற்கனவே நீங்கள் உதவி செய்ததுனால உங்களுக்கு வந்த கஷ்டங்கள் அசிங்கங்கள் அவமானங்கள், யாருக்கோ உதவி நீங்கள் செய்ய போய் அதனால் நீங்கள் பட்ட துன்பங்கள் வந்து என்னன்னு உங்கள் மனசுக்கு நல்லா தெரியும். ரெண்டாவது, தேவையில்லாதவர்களுக்கு உதவி நீங்கள் செய்யாதீங்க. தேவையில்லாதவர்கள்லாம் யார்? சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள் உங்களுக்கு, நீங்கள் போய் நான் வழியை உதவி செய்கிறேன், நான் ரொம்ப நல்லவன், அதெல்லாம் வேணாம். இப்போ நம்ம என்ன காலத்தில் இருக்கோங்கிறத உணர்ந்து செயல்படணும். உதவி செய்யக்கூடாதுன்னு சொல்லலை, தேவையே இல்லாதவங்க சம்பந்தமே இல்லாதவங்களுக்கு உதவி செய்ய போய் இப்போ நீங்கள் காரில் போயிட்டுருக்கீங்க, நைட்டில் யாரோ ஒரு கை காமிக்கிறார், ஒரு அடிபட்டுச்சுங்கிறார், அவருக்கு நீங்கள் உதவி செய்ய போய் மிகப்பெரிய ஆபத்தில் நீங்கள் மாட்டக்கூடிய சூழ்நிலைகள்லாம் கூட உருவாகுது. இப்போ நகையெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு கூட கொலையை கூட பண்ணிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி காலகட்டங்கள் ஜாதகத்தில் இப்போ கோச்சார ரீதியாக இருக்கிறதுனால தேவையில்லாத நபர்களுக்கு உதவி செய்ய வேண்டாம், இப்போதைக்கு வேண்டாம். இதை தவிர இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நான் சொல்கிறேன், மேலே 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 கன்னிராசி அன்பர்களாகிய நீங்கள் எல்லா சுமைகளையும் வாங்கி உங்கள் தலையில் போட்டுக்கிறீங்க. இந்த சுமைகளை வாங்கி தலையில் போட்டுக்கிறது வந்து நீங்கள் தவிர்க்க வேண்டும். நீங்கள் வந்து எல்லாருடைய பாரங்களையும் மேலே சுமந்து உங்களுக்கு பழகி போச்சு. பாரம் இல்லைன்னா உங்களால் அதை ஏற்றுக்க முடியல. நீங்கள் எல்லா பாரத்தையும் வாங்கி நீங்கள் தலைமையில் போட்டு அது பழகி போய் யார் பாரத்தை நீங்கள் வாங்கி போட்டிங்களோ அவங்களே உங்களை அமைக்கியிருக்காங்களா இல்லையா, உங்களை ஏமாற்றியிருக்காங்களா இல்லையா, உங்களை வந்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தியிருக்கிறாள் இல்லை, அவர்களுடைய வார்த்தையினால் உங்களை வந்து காயப்படுத்தியிருக்காங்களா இல்லையா, எண்ணி பாருங்கள். அதனால் அடுத்தவர்களுடைய சுமைகளை நீங்கள் சுமப்பதை கொஞ்சம் நிறுத்த வேண்டும். எல்லாத்துக்கும் மேலே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வேலை, இப்போ நீங்கள் என்ன வேலை பார்த்துட்ருக்கீங்களோ இதை தொடர்ந்து பாருங்கள். இந்த வேலையை விட வேண்டாம். அஷ்டமஸ்தானத்தில் குரு இருக்கிற வரைக்கும் இந்த வேலையை நீங்கள் விட வேண்டாம். கொஞ்ச காலகட்டங்களுக்கு ஒரு ஆண்டு 2 ஆண்டு இந்த வரைக்கும் இந்த வேலையை விட முடியாது, விடக்கூடாது. இப்போ எந்த வேலையில் இருக்கீங்களோ அதை கண்டினியூ பண்ணுங்கள். புதுசாக வேலைக்கு வந்து ஆசை காமிக்கிற மாதிரி வரும். இந்த வேலையை இருக்கிறத விட்டு பறக்கிறத போய் கடைசியில் இருக்கிறதும் போய் பறக்கிறதும் போன சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கன்னிராசினியர்கள் முதல்ல இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கோங்க, பெருசாக ப்ராக்ரஸாக எதுவும் பார்க்காதீங்க. இப்போதைக்கு புதிய முயற்சிகள் என்பது இப்பொழுது வேண்டாம், ஒரு ஆண்டுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம். புதிய முயற்சிகள் என்பது இப்பொழுதுக்கு வேண்டாம். சரி, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க, அஜாக்கிரதையாக வந்து இருக்காதீங்க எந்த ஒரு விஷயத்துலேயும். கேர்லெஸ்ஸாவோ அஜாக்கிரதையாவோ இது சாதாரண விஷயம்தானே அப்படின்னு நினச்சி இருந்துடாதீங்க. அந்த விஷயமே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சோதனைகளை ஏற்படுத்தக்கூடும் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்தையும் ஈடுபடுவதிலும் போதும் கூட சிந்திச்சு ரொம்ப ஜாக்கிரதையாக செயல்படுங்க. முக்கியமாக ஆஃபீஸில்
ஏதாவது ஃபைலு பேப்பர் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறீங்க, டாக்குமெண்ட்டு டிலீட் பண்ணிடாதீங்க. கை தவறி ஏதோ ஒரு ஞாபகத்தில் ரொம்ப கவனமாக வேலை செய்யுங்க. இதெல்லாம் முக்கியம். இதுக்கப்புறமா முக்கியமான விஷயம் பணம். இந்த பணம் அந்த விஷயத்துக்கு வருவோம். இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மிக மிக ஜாகிரதையாக இருக்கணும். பணம் வந்து கொடுக்கறதுங்கிறது இப்போதைக்கு நீங்கள் ஃபுல்லாக நிறுத்தணும். வாங்கும்போது ஒரு தடவைக்கு 10 தடவை யோஜனை செய்து வாங்கணும். இது அவசியம்தானா, இது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பணம் தானா, இப்போ இந்த சூழ்நிலைக்கு திருப்பி கொடுக்க முடியுமா அதை, அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் யோசிச்சு தான் இந்த பணத்தை நீங்கள் வாங்கணும். அதை நீங்கள் முக்கியமாக கணக்கில் வச்சுக்கணும். ரெண்டாவது விஷயம், பிரயாணங்களை தவிர்க்க வேண்டும். முக்கியமாக கன்னிராசி அன்பர்கள் தொலைதூர பிரயாணங்கள், எங்கேயாவது நீங்கள் வந்து வெளியூரில் காரில் இந்த மாதிரி போகிறீங்கன்னா அதை நீங்கள் நிறுத்திடுங்க. ஃப்ளைட் பிரயாணங்களை மேற்கொள்ளலாம். காரில் லாங் டிஸ்டன்ஸு இந்தியாவுக்குள்ளே மொஃபசில்ல காரில் வந்து இப்போ வந்து ஒரு சென்னையிலேருந்து வந்து ஹைதராபாத் போகிறீங்க, இல்லை சென்னையிலேருந்து பெங்களூர் போகிறீங்க, இல்லை சென்னையிலேருந்து ஒரு சேலம் போகிறீங்க, இதை நீங்கள் நிறுத்திக்கணும். இப்போ நம்ம பேசின அத்தனை விஷயத்தையும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு இதை செய்தீங்கன்னா நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு உண்டு, அதில் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. சரி, இறைவனை தவிர ஒரு மனிதனை எந்த ராசியாக இருந்தாலும் முக்கியமாக கன்னிராசி என்பவர்களை இறைவனை தவிர வேறு யாரும் காப்பாற்ற முடியாது. அப்போ அந்த இறைவனை வேண்டணும். இறைவன் இறை சிந்தனை வேண்டும், இறை பக்தி வேண்டும். என்னெல்லாம் செய்யலாம், எதை செய்தால் நமக்கு நன்மை உண்டாகும் கன்னிராசி என்பவர்களுக்கு, முதல் விஷயம் என்னன்னா லக்ஷ்மி நரசிம்மருக்கு பால் அபிஷேகம் செய்ய பார்க்கணும். லக்ஷ்மி நரசிம்மருக்கு துளசியும் கல் உப்பு இதை தானமாக பெருமாள் கோவிலில் கொடுக்கணும். இது துளசி மாலை அணிவிக்கலாம். இது எல்லாத்துக்கும் மேல முடிஞ்சதுன்னா ஸ்ரீரங்கம் கோவில், திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் கோவிலில் சென்று சயனத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானை சந்தித்து அவரிடம் ஆசீர்வாதம் வாங்கி வருவதில் மிகப்பெரிய ஒரு மேன்மை உண்டாகும். இது எல்லாத்துக்கும் மேல குறிப்பா நான் சொல்றேன் 2-3 விஷயம், இதை நீங்க தயவு செய்து நோட் பண்ணிக்கோங்க. மீன்கள், ஆற்றில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு உணவளிப்பது. வீட்டுல நுழைவாயில்ல நீங்க உள்ள நுழையிறீங்க அப்படின்னா அந்த வீடு நுழைவாயில்ல யந்திரங்கள், பெருமாளுடைய யந்திரம் இருக்கும். நீங்க பெருமாள் கோவில், பார்த்தசாரதி கோவில் போனீங்கனாலோ, இல்லை கிரி ட்ரேடிங் என்று சொல்லக்கூடிய மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய போனீங்கனாலோ உங்களுக்கு பெருமாள் யந்திரம்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அந்த குபேர யந்திரமோ பெருமாள் யந்திரமோ அந்த மாதிரி அந்த யந்திரத்தை வாங்கி நுழைவாயில் நீங்கள் வைக்கணும். சின்ன யந்திரமாக வாங்கி தொங்க விடலாம், இல்லை செவிரிலேயே கூட பதிக்கலாம், அது இன்னும் நல்லது. குரு மந்திரம், இந்த குரு மந்திரத்தை தொடர்ந்து நீங்கள் சொல்ல வேண்டும். இந்த குரு மந்திரமானது மிக மிக முக்கியமானது. அதாவது ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹி க்ரீணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். இந்த மந்திரத்தை 108 முறை நல்ல பாராயணம் செய்து வரும்பொழுது, அதாவது காலை விடிய காலை பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய 4-4.5 மணிக்குள்ள எழுந்து 5:30-6 மணிக்குள்ள குளிச்சுட்டு சுவாமிக்கு விளக்கேற்றிட்டு 6 மணிக்குள்ளார இந்த மந்திரத்தை 108 முறை ஜபம் செய்யும் போது வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாகுவதை கண்கூடாக நீங்கள் பார்க்க முடியும். கொஞ்சம் பொறுமை, நிறைய தைரியம், இதுதான் கன்னிராசி என்பவர்களுக்கு முக்கிய தேவை என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் மீண்டும் உங்களை சந்திக்கும் போது உங்களிடம் ஆனந்தம் மிகுதியாக இருக்கட்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். வாஸ்து பிரச்சனை, குடும்ப சங்கடங்கள் போன்ற பல பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வாக சர்வரக்ஷா எந்திரம், அண்டர் வாட்டர் டெனல் அக்வாரியம் @ VGP Marine Kingdom, சென்னை.